வெல்கம் டு விஜய் சித்து வ்ளாக்ஸ். அப்படி தான் அது. அதன் மேல் குணப்படுத்த முடியாதுன்றாங்க. அதனால அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா காலைல ரெண்டு பூரி எக்ஸ்ட்ரா தின்னேன், அதுக்காக எக்ஸசைஸ் பண்ண கேலரிஸ் பர்ன் ஆகுது. ஏதாவது ஒரு இந்த கதை ஒன்று விடுவான். அதை கேட்கறதையே ரொம்ப வெறுப்பா, நான் எதுவுமே கேட்கல. நீ இந்த ஃப்ரேம் விட்டு தள்ளி போய் என்ன பைத்தியக்காரம் இருந்தனாலும் பண்ணு, நீ இன்னும் பண்ணாத. கேட்டால் அதுக்கு ஒரு ஜோக்கோட வருவேன். எங்க அப்பா ஒருத்தர், எங்க சித்தப்பா ஒருத்தர், எங்க மாமா ஒருத்தர், வேற ஏதாவது சொல்றா இந்த மச்சா ஒருத்தர், அவ்வளவுதான். முடியல முடியல. ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டக்களப்பில் இருக்கோம், அதாவது பட்டிக்கோலால இருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னோன்னா, இங்கே வந்து குணா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஜனா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. நம்ம இங்கே வரது தெரிஞ்சுக்கிட்டு அவர் நம்ம வீடியோஸ்லாம் நினைந்து நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னாரு. ஓகே, ஆனால் இந்த ஜனானனை பற்றி சொல்லணும்னா, இவங்க வந்து பரம்பரை பரம்பரையாக அந்த மர வேலைகள்லாம் இருக்கு, ஜன்னல், கதவு, சிற்பங்கள் இது மாதிரி எல்லா இதையுமே அங்கே செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களோட பொண்ணும் அதை செஞ்சுட்டு இருக்காங்க, ஜனா அவங்களோட பொண்ணு அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே வரோம் அப்படின்னும் போது அவங்கள்ட்ட வந்து இந்த கருங்காலி இருக்குல்ல. ஆமாம், கருங்காலி மரம் வந்து ஒரு பீஸ் ஒரு கொஞ்சம் ஒன்று வச்சிருந்தாங்க. அதை வச்சு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிஃப்ட் பண்றேன் அப்படின்னாங்க. கரெக்ட், நீங்க சொல்லும் போது ஞாபகம் வருது. நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா, நான் பார்த்தேன் லோகேஷ் கனகராஜ் சார் இருக்காருல. ஆமா, அவர் லியோ படம் ஓகே ஆச்சுல, அது காரணமே அவர் போட்டிருக்க அந்த கருங்காலி மலை தான். அவரே சொன்னாரா கருங்காலி மாலை போட்டு, பட் நமக்கு என்ன ராஜா மாதிரி இருக்கோமே. இப்ப சிவகார்த்திகேயன் அண்ணன் வந்து மாவீரனுக்கு வரும்போது மாலை போட்டு கொண்ட போட்டு வந்தாருல்ல, அந்த இது எல்லாமே வந்து இந்த கருங்காலி மாலைனாலதானா. இதை கேள்விப்பட்டேன், ஓகே நம்ம வாழ்க்கையில் இந்த கருங்காலி வேணும் இருக்க மாட்டேன் அதான் அப்படின்றதுக்காக என்ன பண்ண, சரி நம்ம இதை வந்து நம்ம வச்சு டெஸ்ட் பண்ணுவோம்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வாங்கி கொடுக்கணும் சொல்லி ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுத்தாங்க. சென்னையில் பி ஸ்டேஷன் இருக்கு, பி ஸ்டேஷன் இருக்கு, பக்கத்தில் 150 ரூபாய் ஹெட்செட் இருப்பாங்க. அங்கே ஒரிஜினல் கருங்காலி மாலை விற்க, அதேதான் 150 ரூபாய் மட்டுமே. ஆமா, அவங்கள்தான் வாங்க, அவன் தான் பேசி 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஒண்ணும் அது பெரிய ப்ராசஸ்ரா, அது ஓகே. அதெல்லாம் டக்குன்னு 150 ரூபாய்க்குலாம் யாரும் தரமாட்டாங்க, தங்கம் மாதிரி. அது ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுத்துட்டோம், நம்ம வாங்கினா நம்ம இந்த மாலைலாம் வாங்கக்கூடாது. கருங்காலி ரொம்ப பவரான மாலை, பவரான ஒரு மாலை இருக்கு. என்ன மாலை? வேப்ப மரத்துல எப்போதும் கதவு செய்வாங்களா? எப்போதும் சில அவங்களை விருப்பமான வேப்ப மரத்துல செஞ்ச கிருமிகள் உள்ள வராது. சும்மா உண்மையாலே இப்ப கிருமி இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, அண்ணன் செஞ்ச அந்த சோழன் உலக சாதனை புத்தகத்துல இந்த மாதிரி சின்ன அளவுல. ஆமா, சிவலிங்கம் செஞ்சு நகம் பெருசுதான் இருக்கும். இதுக்கு வந்து எவ்வளவு டைம் ஆச்சு? இது செய்யறதுக்கு ஒரு 26 நிமிஷம். 26 நிமிஷம். இந்த மாதிரி நான் ஏதாவது பண்ண தருவாங்களா? நீ இதெல்லாம் திருடிட்டு போனா போலீஸ்ல தருவாங்க. முன்னாடியே இங்க பாரு, சங்கிலி கருப்பு. இந்தாங்க, எதுக்கு இந்த அவார்டு? பொம்பளை சோக்கு அவார்டு. இதுதான் கருங்காலியானே? இதுதான் கருங்காலி. இது கருங்காலி மரத்துல செய்யப்பட வேண்டாம். ஓகே, ஆனா வெயிட்டே இல்லையானே? வெயிட் இல்ல, இது சின்ன சின்ன சைஸ் தானே. இது என்ன ஒரு பெரிய இதை தூக்கி பாருங்க, இது வெயிட்டா இருக்கு. ஆமா, இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. கருங்காலியில மாலை மட்டும் தான் செய்வாங்கன்னு பார்த்தா வேலை. இதெல்லாம் இது வந்து அண்ணன் நம்ம மேல கொண்ட ஒரு
வாசத்துல புரியுது. ஆமா இங்க மரம் இல்ல எடுக்கல, சிலகாலம் மரம் வந்து லீகல் எடுக்கல. ஓ லீகல் கிடையாது, லீகல் இல்ல. ஓகே, இது நீங்க ஆல்ரெடி வச்சிருந்ததுல பாட்டி ஸ்டோர்ல இருந்த பழைய மரம் கொண்டு வச்சு தான் நான் மாலை செஞ்சேன். இல்ல வேலை பாட்டி சந்தோஷம் இல்ல, அதை குடுக்கணும்னு ஒரு மனசு வரணும்ல. ஆனா இப்ப இது ரீசன்ட் டைம்ஸ்ல இந்தியால சென்னையில எல்லாம் பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கேன். இந்த கருங்காலி இது போட்டோம்னா ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி வரும், இது வரும்ன்றது. இது ஆக்சுவலா என்ன மாதிரியான மரம்னா, இது எங்க இருக்கும்? இப்ப எல்லா இடங்கள்லயும் இருக்குமா? இல்ல 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 இல்ல, காட்டு மலைப்பகுதி. ஏன்னா எங்க சென்னை எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் விக்கிறாங்க. ஆமா, அது அது உண்மையா? இது இப்ப உண்மையில இந்த இலங்கையில இப்ப எல்லா இடத்துலயும் முளைக்கல. இப்ப நான் கேள்விப்பட்ட பொறுத்தவரை வவுனியா கிளியும் சேர்ந்த சைட்ல இருக்கிறேன், பேட்டிக்குள்ள எல்லாம் இல்ல. அதே மாதிரி இந்த மரம் இங்க வெட்டுறதுக்கு பெர்மிஷன் இல்ல, சென்னைங்கால லீகலா வெட்டி ஒன்றும் செய்யலாது. இப்ப நான் கூட இப்ப செய்யறது காரணம் என்ன, வீட்டு இருந்தாலும் எடுத்து செஞ்சிருக்கேன். நார்மல் இதுல வளருமா இல்ல மலைப்பகுதிகள்? இல்ல அப்படியே இல்ல, நோமா வளரும். இது வந்து இந்த போட்டோ உடம்புக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு ஆக்கடை நம்பிக்கை பொறுத்தது, இந்த அளவுக்கு தெரியாது. நாங்களும் செஞ்சு போட்டிருக்கோம், ஒவ்வொரு ஆக்கடை நம்பிக்கை பொறுத்து இருக்காது. நீங்க செஞ்சு போடும் போது உங்களுக்கு எது பாசிட்டிவா நடந்திருக்கா? சில சந்தர்ப்பங்கள் நான் நடந்த மாதிரி ஃபீல் பண்றேன். அது சும்மா மனசுதான் காரணம், அதுதான் காரணம் இல்ல அதுக்கு. ஆனா நல்ல மனசு சொல்றாங்க. இப்ப அந்த ஆதி காலத்துல இருந்து இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பாக்க போனீங்கன்னா இந்த கோயில்கள கலசங்கள் இருக்கு தானே, அந்த காலத்துல ராஜராஜ சோழன் கோயில் கலசங்கள கூட இந்த கருங்காலி மரம் வச்சிருப்பாங்க நடுவுல. அப்ப என்ன ஒரு காரணம் எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, ஒரு இழுத்தெடுக்க சக்தி ஒன்று சொல்றாங்க. ஆனா இதுல வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்கான மரமான, சரியான ஸ்ட்ராங்கான மரம். இது உடைக்கிறதெல்லாம் கஷ்டம், வேலை செய்யறதும் கஷ்டம். இதுல இதுல நிறைய சிலை எல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு, ஆனா பெரும்பாலும் சிலையா செய்யல. இதுல இப்ப என்ன செய்யற வேலை செய்ய கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. இதுல இப்படி ஒரு முத்தல் உருட்டுறதுனால சரியான கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஒரு முத்தா உருட்டி இருக்கிறாங்க இந்தியால மிஷின் செய்யறாங்க. அந்த இந்தியா ஸ்ரீலங்கா தானே ஒரிஜினல் மரம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த அதுல புறப்படம் வந்து இலங்கையில இருக்குன்னு சொல்லிட்டு இது மரமா வச்சிருக்கீங்களே? மரமா இல்ல, சின்ன கட்டை இருக்கு. மரக்கட்டை இதை இப்படியே நம்ம பாத்துட்டோம். மரக்கட்டையா அது எப்படி இருக்கும்ன்றத பாக்கிறது. கலர் பூசுவாங்க, கலர் இதுதான் அந்த மரக்கட்டு. கறிக்கட்டமா இருக்கு, கறிக்கட்ட மாதிரி தான் இருக்கு. இதான் மரக்கட்டையான, கருப்பா தான் இருக்கும், தனியா கருப்பா இருக்கும். என்னடா இது, பட்டை வந்து வெள்ளையா இருக்கும். அந்த மரம் வளர வளர இந்த கருப்பு பெருது கொண்டு போகும். நீங்க வந்து இது வந்து தண்டு நடுவுல இருக்கு, இது மேல வந்து மரம் இருக்கு. மரம் இருக்கு, இப்ப மரத்தை புலந்தா உள்ள அந்த சைட் தண்டுல வெட்டி போட்டுதான் சீவி எடுப்பாங்க. சரி, இது இப்ப ஒரு வாரத்துக்கு ஒரு மரத்துல இது வரணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? எனக்கு சரியா தெரியாது, சூறா ஒரு 25 வருஷம் பிடிக்கும் எனக்கு. எப்படி வர்றதா, எப்படி வரும் இந்த சைஸ் வரது? சைஸ் வரது ஒரு 25 வருஷம். இன்னும் பெருசா வரணும்னா 50 வருஷம், 100 வருஷம் மரம் வரும். இதுல நடுவுல இருந்தாலும் பிளாக் கலர் தான், பிளாக் கலர் சரியான மாதிரி ஒரிஜினல் பாக்கிறது. இந்த வெட்டுனோட ஷைனிங் சன்மோண்ட் வரும், ஒரு பல வளர்க்கிற சன்மோண்ட் இருக்கும். அப்படிதான் கண்டுபிடிக்கலாம். மற்ற வேலை செய்யறவங்களுக்கு தெரியும் மனம், மனத்தை வச்சு ஒரிஜினல் சொல்லி கலந்து. அப்படியா, மரம் வாசனை தான், மண்ணு வாசனையும் மர வாசனையும் கலந்து வருது. இதே மாதிரி இந்தியால விக்கிறாங்க. ஆனா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அது இப்ப நானா என் ஃப்ரெண்டுக்கு 3 ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தேன், 150 ரூபாய்க்கு 3 வாங்கி கொடுத்தான். அது போட்டவனே ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அது அவ்வளவு பாசிட்டிவான ஒரு மாலையா வாங்கி கொடுத்தான். அதான் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, என்னன்னா உண்மையிலே இந்தியால இருந்து கூட என்னட்ட கேக்குறாங்க மாலை தர சொல்லி. மாலை கொடுக்கறதுக்கு ரெண்டு மாலை இல்லாம இருக்கு. இதான் இது என்னட்ட கடைசி துண்டு மரம் அந்த பாட்டியை விட்டு நீங்க கொடுத்துறாதீங்க, பத்திரமா வச்சிருங்க. இதான் நீங்க வாரீங்கன்றதுக்காக காட்ட கொண்டு வந்திருக்கிறது. ஆனா இதை இன்னும் ஒரு 20 வருஷம் வச்சிருப்பீங்களா? என் பையனை கூட்டின்னு வரேன், என் பையனுக்கு ஏதாவது செஞ்சு அருணாகுடி செஞ்சு கொடுக்கலாம். பையனுக்கு கருங்காலி அருணாகுடி ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். இது இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப ஒரிஜினல் கருங்காலின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப இது வந்து ஒரிஜினல் கருங்காலி, இது பக்கத்துல இன்னொரு கருங்காலி மாதிரி அப்படியே இருக்கு டிட்டோவா. இப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தோன்னே? உண்மையிலே இந்த இது நம்ம வேலை செய்கிறதாலே டக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். சாதாரண மக்களால் கண்டுபிடிக்க சரியான கஷ்டம். உண்மையிலே இப்போ வேறு இது வந்து இந்தியாவில் தான் எனக்கு கிடைச்சது, இது ஒரு பேஸ்ட் ஒன்று கிடைச்சது. ஆனால் இது ஒரிஜினல் இல்லை. அப்படியா, ஒரிஜினல் இது ஒரிஜினலே இல்லையா? ஒரிஜினல் இல்லை. ஓகே, இது எப்படி கண்டுபிடிச்சிங்க? இதே ஷைனிங் அவன் சொல்கிற மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டால் தாளும். இது ஒரிஜினல் கருங்காலி தண்ணிக்குள்ளே போட்டால் தாளும் விட்டாங்க. இதே போட்டாலும் தாளும், தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு கொஞ்சம் இதில் கலர் மாறும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவும் தாளும், கலர் மாறுது. ஆனால் நான் இதுலேருந்து ஒரு முத்தறது உடைச்சி பார்க்கக்குள்ள அந்த இதில் ஒரு ஷைனிங் தன்மை இல்லை, அந்த மனமும் இல்லை இதில். ஓகே ஓகே, அப்போ இதில் தண்ணிக்குள்ளே போட்டோம்னா கீழே போச்சுன்னா ஒரிஜினல் சொல்லிடுறாங்க. ஒரிஜினல் இருக்க அதே பிளாக் இதுல வரணுங்கிறதுக்காக ஒரு டை ஒண்ணு கலந்து அதை கொதிக்க வச்சு இது பண்ணிருக்காங்களா? அப்பதான் இது மாதிரி வரும். இதுக்கு அவனுக்கு ஒரிஜினலே வித்துறாங்க. 100 ரூபாய்க்கு இதை மணந்து பாருங்கன்னா தெரியும், மாலையில மணந்து பாருங்க. இப்ப இது எல்லாமே நம்ம செஞ்சது, நம்ம நான் செஞ்சது. ஓகே, அதை மணந்து பாருங்க நீங்க கொஞ்சம் பாருங்க. இதுல வந்து அந்த மரத்தோட வாசனை தான் இந்த இங்க இதுல வருது இல்ல, ஒரு மரம்
இந்த மரத்தோட வாசனை அதுல வருது பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் உங்களுக்கு இது. ஆமாண்ணே அப்படியே பாருங்களேன். இது நம்ம சொல்ற ஒரிஜினல். ஆமா இது ஒரிஜினல் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. டூப்ளிகேட் நல்லா பல 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 பலன்னு மின்னுது. என்னடா புத்தாட்டது ஒரிஜினல் கருங்காலியா இருந்தாலும் இப்ப நம்ம மேல கழுத்துல போட்டு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா குளிக்கிறோம் இது பண்றோம் தண்ணி படுது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தண்ணியில ஊறாதா? தண்ணி ஊறினா இப்ப நானே பாருங்க என்ன போட்டுக்கேன். ஓ இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு கூட போட்டுக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் வந்து கலரே போகும். கலர் போவாங்க. இதெல்லாம் அப்படி போடல. இப்போ ஒரு ஒரு மாசம் ஃபுல்லா போட்டாலே இந்த கலர் ஃபேட் ஆகும். அதான் நீங்க வாங்கி ஒரு ஒரு மாசம் கழிச்சு கண்டுபிடிச்சிடலாம். என்னோட மலையை கொடுங்க நான் சீக்கிரம் பாசிட்டிவ் ஆகணும்னு ஆசையா இருக்கு. இப்போ பாசிட்டிவ் ஆயிடுவீங்க கொடுத்தீங்கன்னா ஆயிடுவேன். நல்ல மலை உங்க கையால கொடுங்க. இப்போ நீங்க கொடுக்க போறதே வாழ்க்கையவே மாத்த போகுது. இதை போட்ட பிறகு எனக்கு எல்லா டேரக்டர்ஸும் கால் பண்ணும். சரி மாலையில ஃபர்ஸ்ட் உங்க மூஞ்சி தான் தெரியுது. இது உனக்கு நல்ல மாலை எனக்கு நாட்டு பிடிச்ச மாலையா மாறி அவசியம் கிடையாது. இப்படி இருந்தாலே போதும் அவன் நல்லா இருக்கா போல இருக்கு அப்படின்னு ஊரை சுத்தி ஒன்ன மாதிரி இப்ப நீ என்ன பார்த்து வைத்தறிச்சல் பட்டியல அது மாதிரி ஊரே உன்னை பார்த்து வைத்தறிச்சல் மட்டும் தான் போறோம். ஆனா கால்ஸ் எல்லாம் வரவே இல்லை டேரக்டர்ஸ் வந்து போட்டோன்னா ஒரு கால் ஒரு ரெண்டு படம் புக் ஆகும் பார்த்தா வரவே மாட்டேன். ஒருவேளை டேரக்டருக்கு மைனஸா இருக்குமோ நீ அங்க போறது. ஆமா நீ இப்ப பாசிட்டிவா இருக்க நீ அங்க போயிட்டு தான் அவங்களுக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு. என்ன பண்றது என்ன பண்றது ஒரே ஐடியா தான் இருக்கு. பேசாம இன்னும் ஒரு 15 மாலை வாங்கிட்டு போய் 15 பத்தாது ஒரு 100 மாலை வாங்கிட்டு போய் அங்க இருக்க டேரக்டர் எல்லாருக்குமே கொடுத்துரு. என்ன இப்ப நீ நெகட்டிவ் அவங்களுக்கு நெகட்டிவ் எல்லாம் ஒன்னா பாசிட்டிவ் ஆயிடுச்சு. நல்லதுன்னு நடக்க மாட்டேங்குது. போட்ட உடனே நல்லது நடக்காது பா. பைத்தியகாரம் மாதிரி எங்கேயும் ரோட்ல போய் சரிப்படுவாங்க. நான் சொல்றதை கேளு. யார் கேட்க போறாங்க அதான் சொல்றேன். இப்படி பண்ணாத என்னப்பா பாசிட்டிவா ஃபீல் பண்றியா? அதான் எனர்ஜி உள்ள ஏறிக்கிட்டு இருக்கு. இப்ப என் வயிறு வீங்குது தெரியுதா உங்களுக்கு? அதான் கேஸ் 28 உருளைக்கிழங்க திங்கும் போதே நினைச்சேன். இல்ல பவர் ஏறி ஏறி இப்ப இடம் இப்ப உங்களுக்கு காட்டுறேன் சிம்பிள் பவர் இருக்க வலிஞ்சிச்சா? இல்ல உடஞ்சிருச்சு. 7 மணி நேரம் உடஞ்சிருக்கும். ஓஹோ கொஞ்சம் பிடிங்க. எதுக்கு உனக்கு சும்மா இருக்கலாம்ல? இதெல்லாம் ஏன் தேவையில்லாததெல்லாம் ட்ரை பண்றேன். அவர் செக் பண்ணி எனக்கு தெரிஞ்சு நீ பாசிட்டிவ் ஆகல, ரிவர்ஸ்ல போய் ஃபுல் நெகட்டிவ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை போட்டு அதான்டா நீ நெகட்டிவா போறடா. இது பாசிட்டிவ் தரல உனக்கு, இது நெகட்டிவ் தருதுன்னு நினைக்கிறேன். எப்படி நான் இது இல்லைன்னா சும்மா இருக்க லைட் கம்பியை போய் ஒருத்தன் இடிப்பானா? இந்த பைத்தியக்காரனாவது பண்ணுவானா? பண்ண மாட்டான். நீ நெகட்டிவ் ஆயிட்டேன். அது எப்படி இது மாலை நாளே பண்ண? நீ பாசிட்டிவ் தானே? ஆமா சும்மா பாசிட்டிவ். இது மாலை ரொம்ப பாசிட்டிவ். அப்ப பாசிட்டிவ் பாசிட்டிவ் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் இன்டு பிளஸ் மைனஸ்ரா? இல்ல என்ன, நீ மைனஸ் ஆயிட்டேன். நீ இப்ப வந்து என்ன பண்ணி, நீ இப்ப வந்து மைனஸ் தான் உனக்கு வேணும். மைனஸ் எப்படி வரும்? இப்ப நீ வந்து பாசிட்டிவா இருக்க, இப்ப நீ ஒரு நெகட்டிவ் உன் கூட சேர்த்துக்கணும். அதனால என்ன பண்ணி, பீச் ஸ்டேஷன்ல போய் 150 ரூபா கொடுத்து அந்த மாலை வாங்கி. இல்ல உண்மையில தான் சொல்றேன், பீச் ஸ்டேஷன்ல போய் 150 ரூபா கொடுத்து அந்த மாலை வாங்கிட்டீங்கன்னா இப்ப நீ பாசிட்டிவ், 150 ரூபா மாலை நெகட்டிவ் நெகட்டிவ் அவ்வளவுதான். இப்ப ரெண்டும் சேர்ந்தா பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தா பிளஸ் மைனஸ் சேர்ந்தா என்ன தெரியல பிளஸ், அப்ப நீ பிளஸ் ஆயிடுவா. இவ்வளவுதான்டா வாழ்க்கை. அப்ப நான் இதை என்ன பண்றது, ஒரு கஷ்டப்பட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காரு. இது எப்படி இப்போ இதை வந்து நீ உன் தம்பிக்கு உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு யாருக்காவது அப்புறம் அவங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா? சொந்த குடும்பம் பெத்த தாய் அப்பா அம்மா தம்பி இவனுங்களை பார்த்தே பொறாமப்பட்டு வைத்தறியா நீ எப்படி பாசிட்டிவா இருப்பா? யாரோ 3வது மனசுல பார்த்து வைத்தறிஞ்சினா கூட பரவாயில்ல. தம்பி சொல்றேன் அவன் முன்னேறிடக்கூடாதுன்னு நினைக்கிற பத்தியா? சொந்த தம்பி முன்னேறிடக்கூடாதுன்னு நினைக்கிற நீ ஏதாவது பாசிட்டிவா மாட்டேன். நான் சொல்றது கருங்காலையில வச்சு சவப்பட்டியே செஞ்சு உன உள்ள பதச்சாலும் நீ நெகட்டிவ் தான். இந்த மாலையினால ஒரு மயிறு நடக்காது. இது அத்தி செஞ்சுட்டு
அத்தை எரிஞ்சிட்டு போய் வேலையை பாரு. ஒர்க் ஆக மாட்டேதுனே. மாயனம் 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 மாயனம். அதனால் இதோட இந்த வீடியோ முடியுது. இது மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தான் டாட்டா டேக் பாய் ஃப்ரம் சிந்து அண்ட் தான் இங்கே அங்கே பின்னாடி போ. நான் இன்னும் முன்னாடி தான், இனிமேல் பின்னாடின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. இல்லை புரியல, இன்னும் எவ்வளோ நாள் தானே நல்லா பின்னாடியே இருக்கிறது தெரியுதுல்ல என்னதுன்னு தெரில. நாரது தள்ளி மாலை. இனிமேல் எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே முன்னாடி தான். அது இல்லை, ப்ராக்ரஸ் வாழ்க்கையோட ரிசல்ட் சொல்கிறேன். எல்லாமே முன்னாடி தான், அவ்வளோதான். ஓகே, ஏன் திடீர்னு இந்த ஆணவ பேச்செல்லாம் வருது? என்ன மாலை வந்துருச்சுல்ல? உங்கள் மாலை போட்டேன்னா நீ இதுவாக ஐட்டம். அவ்வளோதான், இப்போ நான் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. நான் சும்மா இப்படி உக்காந்தாலே போதும், இந்த பக்கம் பணம் வரும், இந்த பக்கம் பொண்ணு வரும், இந்த பக்கம் சொத்து, இந்த பக்கம் கெத்து, எல்லாமே எனக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். என் வேலை உக்காந்து அனுபவிக்கிறது தான். சரிப்பா, ஓகே, பாருங்க பாருங்க. சரி சரி, பாருங்க பாருங்க. எனக்கு வேணாம்ப்பா, போப்பா நீ போய் முன்னாடியே உட்காந்துக்கப்போ, எனக்கு பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, ஏதோ சொல்ல வரீங்களே, சொல்லுங்க. பாய் வந்துருச்சு. சரி, சின்ன பையனாச்சே கூட இருக்கே, இப்படி சொல்லக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். அதான் வளர்ச்சியில பொறாம புரியுது. வளர்ச்சியில பொறாமெல்லாம் பண்ணல. இப்போ இந்த மணி வச்சிருக்கீங்கல, மாலை, அந்த மாலை வச்சிருக்கீங்கல, இந்த மாலையை செஞ்சு தராங்கல்ல. ஆமாம், அவங்க எவ்வளோ மாலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, அதை வச்சு அவங்களே பாசிட்டிவாகவும் பணத்தையும் சம்பாதிச்சிருக்க முடியாது. இந்த ராசிகள் போடுறாங்கல்ல, அதை வச்சு அவங்க பெருசாக பணக்காரன் ஆயிருக்க முடியாது. வாஸ்து மீன் வளர்க்குறானுங்க, அதை வச்சு இனப்பெருக்கம் பண்ணி நிறைய மீன் வச்சு அவன் பெரிய பணக்காரன் ஆயிருக்க முடியாது. ஏன்னா இதுக்கெல்லாம் உழைக்கணும்டா, சும்மா இதெல்லாம் வாங்கி கழுத்துல போட்டா முடியாது. முட்டு போய் வண்டியில ஏறா, இதெல்லாம் பெரிய வளர்ச்சாதான் முன்னேற முடியும். அமுகட்டு முகை அமாய் டுமாள்.